நண்பர்களே, கோவில் மாநகரம், கூடல் நகரம், மீனாட்சியும் சொக்கநாதரும் கோவில் கொண்ட நகரம்னு பல்வேறு சிறப்புகளால சூழப்பட்டது மதுரை மாநகரம். இந்த மதுரை மாநகரின் மற்றொரு சிறப்பாக கருதப்படுவது கண்ணகி கோவில். கற்புக்கரசி கண்ணகிக்காக கட்டப்பட்ட இந்த கோவிலில் கண்ணகி செல்லாத்தம்மனாக வீற்றிருப்பதாக பொதுமக்கள் கூறுகிறார்கள். இந்த கோவிலில் கண்ணகி செல்லாத்தம்மனாக கோவில் கொண்ட வரலாற்றையும், இந்த கோவிலில் உள்ள அம்மனை தரிசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகளையும், இந்த கோவிலின் தல வரலாற்றையும் பார்க்கலாம். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் சிம்மக்கல் பகுதியில் வடக்கு மாசி வீதியில் அமைந்துள்ளது மதுரை கண்ணகி கோவில். இந்த கோவிலில் கண்ணகி செல்லாத்தம்மனாக வீட்டிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். தமிழில் 50 காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தை பற்றி தெரியாதவர்கள் நம்மில் யாருமே இருக்க முடியாது. சோழ நாட்டில் இருக்கும் காவிரி பூம்பட்டினத்தில் கோவலன் கண்ணகி இருவரின் திருமணமும் நடைபெறுகிறது. மணமக்கள் தனி வீட்டில் வசிக்கின்றனர். யாழிசை பதில் வல்லமை கொண்டவன் கோவலன். ஆடல் பாடல்களிலும் விருப்பம் கொண்டவன். பூம்புகாரில் ஆடல் தொழில் செய்து வந்த மாதவியின் ஆடல் நிகழ்ச்சியை கண்டு மனம் மகிழ்ந்த அவன் பின்னர் மாதவியின் வீட்டுக்கு சென்று அவளுடன் வாழத் தொடங்குகிறான். கோவலனின் செல்வம் அனைத்தும் குறைந்து போகிறது. மாதவியின் மனம் வேறுபட்டு அவளை விட்டு பிரிந்து மீண்டும் கண்ணகியிடம் வந்து சேர்கிறான். தான் இழந்த பொருள் அனைத்தையும் மீட்டுவிடும் நோக்கத்தில் கண்ணகியை அழைத்து கொண்டு காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து வெளியேறி மதுரை நோக்கி பயணப்படுகிறார்கள். அங்கு கோவலன் வணிகம் செய்வதற்காக கண்ணகி தனது கார் சிலம்புகளில் ஒன்றை கலற்றி கொடுக்கிறார். கோவலன் கண்ணகியை மாதரி எனும் ஆயர்குல பெண்ணிடம் அடைக்கலமாக இருக்க சொல்லிவிட்டு அந்த சிலம்பை விற்பதற்காக நகருக்குள் செல்கிறார். நகருக்குள் சென்ற கோவலன் தான் கொண்டு சென்ற சிலம்பை அங்கிருந்த அரண்மனை பொற்கொள்ளரிடம் காட்டுகிறான். அந்த பொற்கொள்ளன் முன்பே அரசியின் கால் சிலம்புகளில் ஒன்றை திருடி வைத்திருந்தான். அந்த குற்றத்தை மறைக்க இதுதான் சரியான தருணம் என எண்ணிய அவன் அந்த சிலம்புடன் அரண்மனைக்கு செல்கிறான். அப்போது அரசவையில் ஆடல் நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியினை கண்டதால் அரசன் தன்னை மறந்து விட்டான் என நினைத்து அரசி மனம் வேறுபட்டு அந்தபுரம் சென்று விடுகிறார். அரசியை சமாதானப்படுத்தும் நோக்கத்துடன் அரசன் அந்தபுரம் செல்லும் வழியில் பொற்கொள்ளன் அரசனை கண்டு அரசியின் சிலம்பு காணாமல் போன குற்றத்தில் கோவலனை திருடனாக்கி குற்றம் சுமத்துகிறான். இந்த நிலையில் அரசன் அது குறித்து முழுமையாக விசாரிக்காமல் கோவலனுக்கு மரண தண்டனை அளித்து விடுகிறான். கோவலனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விடுகிறது. இந்த செய்தியை அறிந்து துடித்த கண்ணகி கடும் கோபத்துடன் பாண்டிய மன்னனின் அரசவைக்கு சென்று வழக்குரைக்கிறாள். இந்த வழக்கின் முடிவில் உண்மையை அறிந்த பாண்டிய மன்னன் தனது தவறான தீர்ப்பை நினைத்து வருந்தி அவன் அமர்ந்திருந்த அரியணையில் இருந்து கீழே விழுந்து உயிர் துறக்கிறான். அரசனை தொடர்ந்து அரசியும் தனது இன்னுயிரை மாய்த்து விடுகிறார். ஒரு தவறும் செய்யாத தனது கணவனின் இன்னுயிர் போனதால் கடும் கோபம் கொண்ட கண்ணகி தனது கற்பின் வலிமையால் மதுரை மாநகரையே நெருப்புக்கு இரையாக்குகிறார். அந்த கோபத்துடனேயே அங்கிருந்து வெளியேறி நீண்ட தூரம் நடந்து சென்ற அவர் சேர நாட்டை அடைகிறார். அங்கிருந்த குன்றில் வேங்கை மர நிழலில் நின்று கொண்டிருக்கிறார். அவளை கண்ட வேடுவர்களிடம் தான் அடைந்த துன்பமும் அதனால் தனது வாழ்க்கையினை முழுமையாக பாதித்த விதத்தையும் கூறுகிறார். அதன் பின்னர் அங்கு வானோர் வடிவில் வந்த கோவலனோடு கண்ணகி தெய்வமாக விமானமேறி வாகனம் சென்றார். பிற்காலத்தில் கண்ணகியின் கற்பு திறனை உணர்ந்த மக்கள் அவளை தெய்வமாகவே நினைத்து வழிபட தொடங்குகின்றனர். இந்த செய்தியை அறிந்த சேரன் செங்குட்டுவன் இமயத்திலிருந்து கல்லெடுத்து வந்து அதனை கங்கை கரையில் நீராட்டி அந்த கல்லில் இருந்து கண்ணகி சிலை ஒன்றை செய்து தனது தலைநகரான வஞ்சிமா நகரில் அமைத்த கோவிலில் நிறுவுகிறான். இந்த விழாவிற்கு குடக கொங்கரும் மாலவ வேந்தரும் கடல் சூழ் இலங்கை கயவாகு வேந்தரும் வந்திருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. இதனைத் தொடர்ந்து கண்ணகிக்கு இங்கு மட்டுமல்லாமல் இலங்கை போன்ற சில நாடுகளிலும் கோவில் அமைக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. கண்ணகி பத்தினி தெய்வம், கற்பு கடவுள் என்ற பெயரில் பொதுமக்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறார். இந்த கோவில் அமைக்கப்பட்ட நேரத்தில் கோவில் இருந்த பகுதியில் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டது. கண்ணகியின் சிலை உக்கிரமாக இருப்பதால் இவ்வாறு நடப்பதாக மக்கள் நம்பினர். மன்னன் செண்பக பாண்டியன் இது பற்றி ஆலோசனை செய்தார். சிவபெருமானே அவரது கனவில் தோன்றி அந்த இடத்தில் தனது தேவி பார்வதியின் சிலையை அமைக்க செய்ததாக சொல்வதுண்டு. அதன்படி மன்னன் இங்கு அம்பாளை பிரதிஷ்டை செய்து அவளையே பிரதான கோவிலாக மாற்றி அமைத்தார்.
மன்னன் பெயரால் செண்பகத்தம்மன் என்று அழைக்கப்பட்ட அவளது பெயர் காலப்போக்கில் செல்லாத்தம்மன் என மருவியதாக கூறுகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு செல்லாத்தம்மனே பிரதானமாகிவிட்டார். இவருக்கு பூஜைகள் முடிந்த பிறகே கண்ணகிக்கு பூஜைகள் நடக்கும். வைகை நதியின் தென்கரையில் அமைந்த இந்த கோவிலில் ஒரு அசுரனை வதம் செய்த கோலத்தில் செல்லாத்தம்மன் காட்சி தருகிறார். கையில் கொன்றை மலர் வைத்திருக்கிறார். எதிரில் பேச்சியம்மன் இருக்கிறார். செல்லாத்தம்மனை போலவே அம்பிகைக்கும் தனி சந்நிதி இருக்கிறது. முன்மண்டபத்தில் கண்ணகி கையில் சிலம்புடன் காட்சி தருகிறார். கண்ணகிக்கு அருகில் கண்ணகிக்கு அடைக்கலம் கொடுத்த ஆயர்குல மங்கையான மாதரி இடைச்சி அம்மனாக வடக்கு நோக்கி காட்சி தருகிறார். இந்த கோவில் 1500 வருடங்கள் மிக பழமையானது. கோவிலின் தலவிருட்சமாக வில்வ மரமும் அரச மரமும் உள்ளது. இந்த கோவிலின் தல தீர்த்தமாக வைகை உள்ளது. மதுரை மக்களின் காவல் தெய்வமாக விளங்கிய காளி தேவி பிற்காலத்தில் தன்னை வழிபடும் அடியவரின் துயரங்களை தீர்த்து இன்பம் நல்கியதோடு செல்வ வளமும் அருளியதால் செல்வத்தம்மன் என அழைக்கப்பட்டு அதன் பின்னர் இந்த பெயர் மருவி செல்லாத்தம்மன் என்று மாறியதாக சிலர் கூறுகிறார்கள். இந்த கோவிலில் கிழக்கு நோக்கிய திசையில் கையில் சிலம்புடன் இருக்கும் பெரிய அளவிலான கண்ணகி சிலை இருக்கிறது. இதனை அடுத்து மீனாட்சி, சிவபெருமான், ஐயனார், காலபைரவர், ஐயப்பன் சிலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. வெளிப்பகுதியில் செல்லாத்தம்மனுக்கு எதிராக பேச்சியம்மன் சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவில் வளாகத்தில் நாகருக்கும் கருப்பசாமி போன்றவர்களுக்கும் தனித்தனியே சந்நிதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோவிலில் செல்லாத்தம்மனுக்கு நாள்தோறும் வழிபாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. செல்லாத்தம்மனுக்கு வழிபாடு நடத்தி முடித்த பின்பு கண்ணகிக்கும் தனி வழிபாடுகள் செய்யப்படுகிறது. கோபகுணம் உடையவர்கள் தங்களின் கோபத்தை குறைக்க வேண்டியும் மன அழுத்தம், இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நோயில் இருந்து விடுபட வேண்டியும் செல்லாத்தம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்து வருகிறார்கள். இதே போல் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி இருவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்திட இங்குள்ள கண்ணகிக்கு எலுமிச்சை மாலை தாலிப்பட்டு அணிவித்து வேண்டுகிறார்கள். திருமணமாகாத கன்னிப்பெண்கள் தங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என செல்லாத்தம்மன், கண்ணகி என இருவரையுமே வேண்டி செல்கிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தை மாச பிரமோற்சவத்தின் போது நடைபெறும் சிவபெருமான் அம்பாள் திருக்கல்யாண நிகழ்வின் போது செல்லாத்தம்மன் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எடுத்து செல்லப்படுகிறார். அங்கு சிவபெருமான் சந்நிதி முன்பாக 6 கால் மண்டபத்தில் வைக்கப்படுகிறார். அப்போது சிவபெருமான் சந்நிதியில் இருந்து எடுத்து வரப்படும் பட்டு சேலை செல்லாத்தம்மனுக்கு அணிவிக்கப்படுகிறது. அதன் பின்பே திருமாங்கல்யம் சூட்டப்படுகிறது. மறுநாள் செல்லாத்தம்மன் திருமணப்பட்டுடன் தேரில் பவனி வரும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. செல்லாத்தம்மன் மணி, அரிவாள், கத்தி, சூலாயுதம், கபாலம், தவளாம், உடுக்கை ஆகிய ஆயுதங்களுடன் அபயவரத 8 கரங்களுடன் அமர்ந்த நிலையில் தனது வலது காலை மடக்கி இடது காலில் அரக்கனை தலையில் மிதித்த நிலையில் உள்ளார். கோபமாக உள்ள செல்லாத்தம்மனது கையில் கொன்றை மலர் ஒன்றும் உள்ளது. இந்த கோவிலின் முன்மண்டப தூண்களில் அஷ்டகாலி சிற்பங்கள் உள்ளன. கோவிலில் சுந்தரேஸ்வரர், மயில் மீது அமர்ந்த முருகப்பெருமான் ஆகியோர் கிழக்கு நோக்கி உள்ளனர். ஐயனார், பைரவர் ஆகியோர் சுற்று பிரகாரத்தில் உள்ளனர். பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கவும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் அமையவும் இங்குள்ள செல்லாத்தம்மனிடம் வேண்டிக் கொண்டால் வேண்டுவது நடக்கிறது. இங்குள்ள வனப்பேச்சி அம்மனிடம் வேண்டிக் கொண்டால் குடும்ப சண்டை, பங்காளி சண்டைகள் நீங்கி ஒற்றுமையாக இருக்க விபூதி வாங்கி செல்கிறார்கள். அம்மனுக்கு அபிஷேகம் செய்து துணி அணிவித்து நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள். கண்ணகிக்கு எலுமிச்சை மாலை தாலிப்புட்டு அணிவித்து பெண்கள் வழிபாடு நடத்துகிறார்கள். தை மாதத்திலும் ஆடி மாதம் வரும் வெள்ளிக்கிழமைகளிலும் அம்மனுக்கு வளைகாப்பு விழா செய்யப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் ஆடி மாதத்தில் நடைபெறும் வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்டு அங்கு தரப்படும் வளையலை வாங்கி அணிந்து கொண்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோவில் காலை 6 மணி முதல் 11:30 வரையும் மாலை 4:30 முதல் இரவு 8:30 வரையும் திறந்திருக்கும். நவராத்திரி தினம், தை மாத பிரமோற்சவம், ஆடி மாத வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை தினத்தில் கோவிலில் அதிக அளவு பக்தர்கள் வருகை தருகிறார்கள். அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்கள் விழா நாட்களிலும் தை மாதத்திலும் விடுமுறை நாட்களிலும் அதிக அளவு வருவதால் பக்தர்களால் இந்த கோவிலே நிரம்பி வழிகிறது. மதுரைக்கு பயணம் செய்யும் பக்தர்கள் மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்த பிறகு இங்குள்ள 1000 கால் மண்டபத்தையும் பாண்டி முனீஸ்வரரையும் மேலும் மற்றொரு அடையாளமான செல்லாத்தம்மன் கோவிலில் உள்ள கண்ணகி கோவிலையும் தரிசித்துவிட்டு செல்லலாம்.
சாந்தலிங்கம் என்ற தொல்லியல் துறை நிபுணர் இந்த கோவிலை பற்றி கூறும்போது, இந்த கோவில் 16-17 நூற்றாண்டில் எடுத்து கட்டப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இக்கோவில் அமைந்த நகர்பகுதியில் முன்பு அதிக அளவில் யாதவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த கோவில் கருவறைக்கு வெளியே உள்ள கற்கள் தேனூர் சோழவந்தான் பகுதியில் இருந்த அழிந்து போன சிவன் கோவிலில் இருந்து எடுத்து வந்து கட்டப்பட்டிருக்கலாம் என தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் இக்கோவிலில் கண்ணகியாக கோவில் கொண்ட செல்லாத்தம்மனை தரிசனம் செய்வதால் குடும்ப சண்டைகள் மறைந்து, பங்காளி சண்டைகள் மறைந்து குடும்பத்தில் அமைதியும் நலமும் வளமும் பெருகும். இந்த கோவிலுக்கு மதுரைக்கு சுற்றுலா செல்லும் போது கண்டிப்பாக சென்று வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் எங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.